கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக உணவின்றி தவித்து வரும் ஏழை எளியோருக்கு தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து அம்மா உணவகங்களில் 3 வேளையும் இலவச உணவுகள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் உத்தரவின் பேரில் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் உள்ள ஏழை எளியோர் பசியை போக்கும் வகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா தொடங்கிய இந்த மகத்தான திட்டம் உலக அளவில் பாராட்டை பெற்றதாகும். இந்நிலையில் அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் 3 வேளை இலவச உணவுகளுக்காக அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொந்த நிதிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை, ராமேஸ்வரம் ஆகிய நகராட்சியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களுக்கு தலா 70,000 ரூபாய் வீதம், 210,000 ரூபாய்க்கான காசோலையை அதிமுக மருத்துவர் அணி துணை செயலாளரும் ராமநாதபுர சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் எம் மணிகண்டன் நகராட்சி ஆணையாளரிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது நகர பொருளாளர் சசிகுமார், மாவட்ட பிரதிநிதி ஜெயக்குமார், எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் முத்துப்பாண்டி, ஒன்றிய இளைஞர் பாசறை நிர்வாகி தஞ்சி சுரேஷ், நகர் இளைஞர் பாசறை நிர்வாகி பாலாகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.